பிங்க் கலர்ல சூப்பரா இருந்துச்சு தெரியுமா பாக்குறதுக்கே உண்மைனா फ्रिजல இருக்கும்ல அந்த மாதிரி சூப்பரா இருக்கு தெரியுமா நம்ம வீட்ல வடை வச்சி யூஸ் பண்ணிக்கலாம் போல பார்க்கவே சமையா இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு தெரியுமா ஆமா ஐசாக்கா சம குவாலிட்டியா எனக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த செட் பிடிச்சிருக்கு இந்த வச்சு அது ஃபுல்லா ஊறி நல்ல பெருசு பெருசா ஆயிடுச்சு அத நீ எடுக்கவே இல்லையா

இன்னைக்கு இன்றைக்கி எதாவது டிஃப்ரெண்ட்டாக விளாட்ணும் இதை வச்சு அதனால தான் ஊற வச்சேன்னே எனக்கு பபிள்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா இது கலர் கலராக வாட்டர் பால்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கனால பார்க்கவே சூப்பராக இருக்கும் விளாட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னா அது கிடைங்க இப்போ ஐஷேக்கை வாங்கிட்டு வந்த கிச்சன் செட்டில் எடுத்து சமைச்சிட்டு இருக்கா பபிள்ஸ் கூட சமைக்கிறா பபிள்ஸ் கூட விட மாட்டா போல இருக்கு நிலகுட்டி குட்டி பபிள்ஸ் போட்டு சமைச்சு விளையாடுறியோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு இந்த பபிள்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுறது காண்டி mix பண்ணி விளையாடுறது காண்டி நான் கலர் வாட்டர்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் கலர் வாட்டர்ல போட்டு mix பண்ணி விளையாண்டா கூட ஜாலியா தான் இருக்குமே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அஞ்சு கலர் ரெடி பண்ணிக்கிறோம் அதல போட்டு போட்டு mix பண்ணி பாப்போம் அந்த ஊசி இருக்குல அந்த ஊசில இருந்து எடுத்து இந்த கலர் வாட்டரை எடுத்து அந்த பபிள்ஸ்ல போட்டு தண்ணியை வச்சு அடிச்சு அடிச்சு விளையாடுவோம் ஜா பாருங்க மூணு ஊசி வச்சிருக்கேன் இருக்கோ ஜாலியா இருக்கும் இல்ல ஏன் ஆமா கலர் வாட்டர்ல போட்டு விளையாடலாம் எனக்கு இப்ப நிலா விளையாண்டதுக்கு அப்புறம் இதை பாக்கும்போது செம்ம ஐடியா வந்துருக்கு பேசாம நம்ம ரியலாவே இதை சூடு பண்ணி பாக்கலாமா அறுப்ப பத்தி இந்த பபிள்ஸை போட்டு வருது பார்த்தா என்ன ஆகும் ஹே ஷில்பா என்ன நீயும் வர வர சோட்டு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா சோட்டு தான் ஹே ஆரம்பிச்சிட்டாட்டுப்பான் ஐடியா நல்லா தான் பண்ணணுமே ஹே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு பசங்களா நானும் உங்க கூடவே இருக்கேன் வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு ஒரு ஒருவேளை கரஞ்சு போயிடுமோ இல்லைன்னா வாட்டர் பால்ஸ் மாதிரி உரிக்கிடுமோ சரி சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அடுப்பு சட்டிலாம் எடுத்து வச்சாச்சு இப்ப வந்துட்டு நீ லைட்டா போட்டு வதக்கிப்பாரு சரியா வேற எதுவுமே போடாத இதை போட்டு நல்லா வருத்துப்பாரு எப்படி ஆகுதுன்னு கொஞ்சம் நீ கொஞ்ச நேரம் விளையாண்டு அதுக்கு அப்புறமாவே நம்ம வர்க்கலாம் சரி சில்பா ஏன்னா நான் வேற கலர் வாட்டர் எல்லாம் ரெடி பண்ணிட்டேனா இதெல்லாம் விளையாடணும் எனக்கு ஆசையா இருக்கு இங்க பாரு இந்த குட்டி பாத் டப் இருக்குல இதல போட்டு தான் விளையாட போறேனே இதல வந்துட்டு நான் கொஞ்சம் ஆர்பிஸ் பாலை ஃபர்ஸ்ட் போட்டுக்கறேன் அதுக்கு அப்புறமா அந்த ஊசி மாதிரி எடுத்துட்டு வந்தல்ல அதல வச்சி நான் வந்து கலர் கலர் வாட்டர் எடுத்து இதுக்குள்ள mix பண்ணி பார்க்க போறேன் கலர் எப்படி चेंज ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு இந்த பபிள்ஸ்ல இந்த கலர் வாட்டர் அடிக்கவே ஜாலியா இருக்கு தெரியுமா சூப்பரா இருக்கு இந்த மாதிரி எல்லா கலரையும் போட்டு அடிச்சிர வேண்டியதா மொத்தம் அஞ்சு போட்டு அதை மாதிரி இருக்கு ஆமா ஐஷா ஆனா பாரு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி டார்க் கலரா ஆயிடுச்சுல சரடி ஒரு மாதிரி டார்க் சரி சரி நம்ம வெள்ளாண்ட போறோம் சில்பா நீ போட்டு பாரு எப்படி ஆகுதுன்னு பாப்போம் ம் சரி ஓகே ஆயிஷா நான் ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சிக்கிறேன் ஓகே இப்போ லைட்டா ஹீட் ஆயிடுச்சு இப்போ இதல எடுத்து போட்டு பாப்போம் ஏ என்னாக போதுன்னு தெரியலப்பா பயமா இருக்கு ஆனா நம்ம ஸ்லைம் பொரியல் கூட பண்ணிருக்கோம்ல ஸ்லைம் பொரியல் ஐடியா எல்லாமே வந்துட்டு நம்ம சோட்டு தான் இப்போ சோட்டு ஊருக்கு போய் இருக்கறனால நாமளே இப்ப பண்ணி பார்க்கறோம் ஏ என்ன எதுமே ஆகல லைட்டா ஹீட் ஆகுது அவ்ளோதான் வேற எதுமே ஆகல சரி சரி நம்ம ரொம்ப நேரத்துக்குள்ள போட்டுட்டு இருக்கவேனா லைட்டா வதக்கி பாப்போம் எதுவும் ஆகல அப்படினா நாம எடுத்துறலாம் ஓகேவா அப்படியே திக் ஆகிற மாதிரி இருக்கு அப்படியே அந்த ஸ்பூன்ல வச்சு உடைக்கும் போது ஒரு மாதிரி திக்னஸ் ஆயிட்ட மாதிரி இருக்கு வேற எதுவும் ஆகல நான் கூட அந்த வாட்டர் பால்ஸ் சூடாக சூடாக உடஞ்சி அப்படியே தண்ணி மாதிரி ஊத்துமோன்னு நினைச்சேன் ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகல சரி சரி எடுத்துடலாம் என்ன தெரியுமா இன்னும் கொஞ்சம் பபிள்ஸ் போட்டுட்டு இது லேசா இப்ப நல்லா சூடாயிருச்சு சரியா இத லேசா கொஞ்சமா போட்டுட்டு இதுல என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த வாட்டர் இருக்குல்ல இந்த வாட்டர் எடுத்து ஊத்தி பாப்போம் எப்படி மாறுதுன்னு பாப்போம் இப்ப பாருவே இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கலரா ஊத்துவோம் ஒரு ரெண்டு கலரா மாத்தி மாத்தி ஊத்துவோம் சரியா yellow கலரையும் அதுக்கு அப்புறம் green கலரையும் மாத்தி மாத்தி ஊத்துவோம் என்ன ஆகுதுன்னு பாப்போம் ஏய் ஊத்தியாச்சு ஊத்தியாச்சு எதுமே ஆகல ஒரு மாதிரி சுருருன்னு சவுண்ட் கேக்குதோ ஐயே நல்லா தான் இருக்கு எதுமே ஆகல நம்ம கூட பபிள்ஸ்ல தண்ணி ஊத்துறானே அப்பதாச்சு கரை ஏன் ஆயிஷா ஷில்பா நீங்களாம் என்ன சொல்றீங்க அது எப்படி கரையும் அது பால் மாதிரி இருக்காது அது அப்படியே தான் இருக்கும் அது கரைஞ்சிச்சுன்னா எப்படி தான் போகும் ஆனால் எதுவுமே ஆகலை பாரு ஷில்பா போதும் ஷில்பா எடுத்துரு சரியா நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாச்சு எதுவுமே ஆகல ஏன் ஆமா பசங்களா இருந்தாலும் இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க சரியா இதெல்லாம் சும்மா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோன்னு சோட்டு தான் ட்ரை பண்ணிட்டு ஆமாம் ஆமா ஷில்பாக்கா சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம் ஆனால் இது இதுக்கப்புறம் ட்ரை பண்ணவே தேவையில்லை சரி இதையும் நல்லா வதக்கி ஒன்றும் ஆகலை அவ்வளோ தான் இதை நம்ம எடுத்துடலாம் இதை வச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணோன்னா இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அவ்வளோதான் அது ஒரு மாதிரி அப்படியே அந்த பாலே வந்துட்டு ஹார்டாகிற மாதிரி இருந்துச்சு இது அப்படியே கொஞ்சம் சாஃப்டாகிற மாதிரி இருக்குது அவ்வளோ தான் ஆனால் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குதுப்பா இது யாரும் கை வச்சு பார்க்காதீங்க ஏன்னா கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருந்துச்சுல்ல அதனால் ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்குது அவ்வளோ தான் கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணியில் போட்டோன்னா திரும்பவும் பழையபடி வந்துடும் போல என்ன சில்பா சொல்கிற ஹீட்டாக இருக்காங்க தொட்டு பார்ப்போம்